Hi guys, welcome to Little Scooby-Doo வீடு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் பப்பீஸோட ரேட் அதிகமாக இருக்கா, நான் என்னோடய பக் பப்பியை எவ்வளோக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக வந்து சென்னையில் வந்து பெட்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னா, எஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே போட்டிருந்தாங்க, டாக்ஸோட ப்ரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்டே கொடுத்துருந்தாங்க. லேப் வந்து 6,000லேருந்து 15,000, டாபர்மேன்லேருந்து 6,000லேருந்து 15,000, பொமோரியன் 3,000 to 8,000, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால பப்பீஸ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இன்ஃபேக்ட் நானே அப்படி தான், ஒர்க் போயிட்டுருந்தேன், வாங்க முடியல. இப்போது வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நிறைய கெனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பப்பீஸ் விற்கிறாங்க. நான் ஒன்று சொல்லணுன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் நான் பக் பப்பியை வாங்கினேன். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் மெசேஜ் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து எவ்வளோ பக் பப்பின்னு கேட்டேன், 12K சொன்னார். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்து சொல்லுங்கன்னா 11.5K சொன்னார். சரி, நம்ம ஒரு 2 days கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 days கழித்து அவருக்கு மெசேஜ் பண்ணேன். மறுபடியும் எவ்வளோ சார் பக் பப்பின்னு கேட்டால் அவர் வந்து 16K சொல்கிறார். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ப்ரோ, நான் 2 நாள் முன்னாடி தான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் வந்து 12K சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் மெசேஜே காணும். ஸோ நிறைய கனல்ஸில் வந்து இந்த மாதிரி காசு அதிகமாக தான் போட்டு விற்கிறாங்க, ஆனால் கம்மியாக கொடுக்குற கெனல்ஸும், கம்மியானா மினிமம் அமௌண்ட்டில் கொடுக்குற கெனல்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கூகுள் பெட்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாங்கினேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே போட்டிருந்தேன். இப்போவும் நான் அவங்களோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று, டாக் வேர்ல்டு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் பப்பீஸ் நல்ல குவாலிட்டியில் கம்மியாகவும் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லோரும் ஏன் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்கிற ஒரே ரீசன் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அப்புறம் ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிற இதில் எக்ஸ்பென்ஸாக போக முடியாது, அதனால் நம்ம கம்மியாக வாங்குறது தான் நம்மளுக்கு நல்லது. உங்களோட பப்பி இந்த டைமில் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அதை பார்க்குறதுக்கு. ஓகே காய்ஸ், இந்த கூகுள் பெட்ஸில் வந்து என்னோடய பப்பியை 12K வாங்கினேன், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னேன், பட் சார் லாக்டவுன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லேப் வாங்குறதா தான் இருந்தோம், எங்களுக்கு லேப் வளர்க்கணும்னு தான் ஆசை, ஆனால் நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் லேபு வாங்கலை, பக் வாங்கினோம். பக் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு 100% சூட்டபுளான டாக், அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பக் வாங்கலாம். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், 3 லேப் வளர்க்குற, சாரி, 1 லேப் வளர்க்குற இடத்துல 3 பக் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பக் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பர்டன் கொடுக்க மாட்டான், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். டாடா, பாய் பாய்.